நியூஸ் பேப்பரை திறந்தாலே வெட்டு குத்து, அங்க ஓடி போயிட்டாங்க, இங்க ஓடி போயிட்டாங்கன்னு. பேப்பர் படிக்கவே மனசு கஷ்டமா இருக்கியா? நமக்கு ஏதோ பொழுது போகலன்னு இதை கொஞ்ச நேரம் திறந்து பாக்கலான்னு பார்த்தா இத பார்த்தானே இன்னும் மண்ட வலி வந்துடும் போல இருக்கு. அண்ணா அடடே, வாங்கப்பா வாங்க. ரசதி இவ்வளவு உங்களுக்கு தண்ணி கொண்டு வா. என்னப்பா காலையிலே வந்திருக்கீங்க, என்ன சங்கதி? நான் அதான் நேத்தே சொன்னேன் இல்லைங்கண்ணா, வீடு வேணும்னு. அதான் நானும் கேட்கணும்னு நினைச்சேன். உங்களுக்கு சொந்த வீடு தானே, எதுக்கு வாடகை வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க? சொந்த வீட்டுல இருக்க வேண்டியதானப்பா. அது அண்ணா, நம்ம பாப்பா அடிபட்டப்போ காசு பத்தல, கையிலன்னு எதுவும் இல்லை. அதான் சரின்னு அந்த வீடை வித்துட்டோம். அதை வச்சுதான் பாப்பாவுக்கு மருத்துவ செலவுலாம் பார்த்தோம். அதாங்கண்ணா இப்போ வீடு காலி பண்ண சொல்றாங்க. அதான் கொஞ்சம் வீடு கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்கன்னா பரவாயில்ல. சரிப்பா, கஷ்டம்னு சொல்றீங்க, வீடு தானே. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்தாங்க பாருங்கம்மா, அந்த வீட்டுக்காரவங்க சும்மா வீட்டை புட்டி அவங்க பாட்டுக்கு போய் அவங்க பிறந்த வீட்டுல இருந்துக்கிறது. இதே ஒரு பொழப்பு, வீடை பூட்டி புட்டு இருளடைய வச்சு புட்டு தூசி துரும்பு. எப்பப்பா ஏண்டா உங்களுக்கு வீடு கொடுத்தோன்ற அளவுக்கு ஆகி போச்சு. உங்களுக்கு நம்ம வீட்டை பத்தி தெரியாதுங்களா? இதுக்கு முன்னாடி இருக்கும்போது கரெக்டா வாடகை கொடுத்துருவேன். அதுவும் இல்லாம வீடெல்லாம் சுத்தமா வச்சுக்குவோம், உங்களுக்கே தெரியும்ல. தெரியும்பா, அப்ப ஏதோ மூணு பேர் இருந்தீங்க, இப்போ குடும்பமே வருது ஒரு ஆறு ஏழு பேர் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது எப்படிப்பா வீடை சுத்தமா வச்சுப்பீங்க? அண்ணா அதெல்லாம் சுத்தமா வச்சுப்போங்கண்ணா. என்ன இது, எனக்கு வீடு சுத்தமா இருக்கணும். ஏன்னா பூட்டி போட்டா கூட பரவாயில்ல, எதையாவது ஒண்ணு பேத்து விட்டு போயிடுறாங்க, அப்புறம் குப்பை ஊழியமா ஆக்கி வச்சுட்டு போயிடுறாங்க. அதனாலதான் யோசிச்சுக்கிறேன். இல்லைங்கண்ணா அப்படிலாம் எதுவும் இருக்காது, நல்லபடியா பாத்துப்போம். 6000 ரூபா வாடகை கொடுத்துருங்க, இப்போதைக்கு ஒரு 50000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருங்க. என்னண்ணா முதல்ல எங்க கிட்ட எல்லாம் வெறும் 15000 ரூபா தான் அட்வான்ஸ் கேட்டீங்க, 3000 ரூபா வாடகை கொடுங்க நீங்க, இப்ப என்னன்னா இவ்வளவு கேக்குறீங்க? முதல்ல 3 பேர் இருந்தீங்கப்பா, இப்ப 6 7 8 பேர் இருக்கீங்க வீட்டுல. அப்படி இருக்கும்போது அது கட்டுப்படி ஆகாதுல்ல? அதுவும் இல்லாம விலைவாசி என்ன சும்மாவா? அதுவும் நம்ம பெயிண்ட் அடிக்கணும், அது இதுன்னு சுத்தம் பண்ணணும், அதெல்லாம் வேற பண்ணணும்ல. ஏற்கனவே நீங்க இருக்கும் போதெல்லாம் தண்ணி வசதி இல்ல, இப்ப வீட்டுக்குள்ளே தண்ணி வசதியில இருந்து எல்லாமே இழுத்து போட்டிருக்கோம். பின்னாடி இடம்லாம் வேற கிடக்குது, அதெல்லாம் புழங்குவீங்க, அதெல்லாம் இருக்குல்லப்பா. என்னன்னா இருந்தாலும் வாடகை ரொம்ப அதிகம்ண்ணா, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாம தான் இப்ப வாடகை வீட்டுக்கே வரும். வாடகையே சம்பாரிச்சு கொடுத்துட்டா அப்புறம் நாங்க எங்கண்ணா? ஏப்பா இத்தனை பேர் தங்குறீங்கப்பா, வெளி இடத்துக்குலாம் போனீங்க வச்சுக்கோங்க, 10000 கம்மியான வாடகைக்கு வீடு இல்ல. ஏதோ உங்களுக்கு பாவம் சொல்லி 6000க்கு குடுக்கறேன். வாங்கப்பா வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்மா. முதல்ல எல்லாம் வடம் மண்டலா வித்துக்கிட்டு வருவீங்க, இப்ப என்ன வீட்டு பக்கமே வர்றது இல்ல? இல்ல வியாபாரம் பண்றீங்களா இல்லையா? இல்லம்மா, இப்போ கொஞ்ச நாளா குழந்தை பிறந்துருச்சு, அப்புறம் அங்க இங்கன்னு போவும் வரவும் வீட்டுல குழந்தைய பாத்துக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்கு. அதான் பண்ணல, இனிமே தான் பண்ணணும். சரி சரி, ஒரு வியாபாரத்தை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களே, அப்படியே விட கூடாது. அது அப்படியே இழுத்து புடிச்சு நம்ம தான் கொண்டு போகணும். குடும்பத்துல சிக்கல் வரும், பிள்ளைங்க அது இதுன்னு ஏகப்பட்டது வரதான் செய்யும். இருந்தாலும் நம்ம வேலையில சரியா இருக்கணும், அதுக்கு நேரத்தை ஒதுக்கணும். அப்படியா இருந்தா தான் நம்ம நல்லா முன்னேற முடியும். இந்தாங்க தண்ணி குடிங்க. சரிங்கம்மா. ஆனா நம்ம ஊர்லயே யாரும் இந்த அளவுக்கு ருசியாலும் எந்த பலகாரமும் இல்ல. நீங்க தான் நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நல்லா செய்யுங்கப்பா, முன்னேறி வருவீங்க. இந்தாங்க தண்ணி. இருக்கட்டும் சந்தோஷ், வேண்டாம். இந்தாங்கம்மா. என்ன என்ன விஷயத்துக்கு வந்திருக்காங்க? வீடு வாடகைக்கு வேணுமா? நம்ம பழைய வீடு இருக்குல்ல, அதான். சும்மா புடி கிடக்கு, குடுக்க வேண்டியதானே? அதான் சொன்னேன், அட்வான்ஸ் ஒரு 30000 குடுங்க, வாடகை ஒரு 6000 குடுங்கன்னு. ஏங்க நம்ம கிட்ட எதுவும் இல்லாமையா இருக்குது? இல்லாதப்பட்ட கஷ்டத்துக்கு வந்து நிக்கிறாங்க. இந்த நேரத்துல கூட கணக்கு பாத்துக்கிட்டு இருப்பீங்களா? குடுத்து விடுங்க முதல்ல வாங்கின வாடகைக்கு. என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? விலைவாசி எங்கிட்டு கிடக்குது. ஏங்க விலைவாசிக்கு இதுக்கு என்னங்க சம்மந்தம்? பாவம் கஷ்டத்துல வந்திருக்காங்க, இல்லன்னு சொல்லாம குடுங்க. அதெல்லாம் வீடெல்லாம் சுத்தபத்தமா வச்சுப்பாங்க. 3500 ரூபா குடுங்கப்பா. உங்களுக்கு ஆபரேஷன் அது இதுன்னு எல்லாம் சொன்னாரு, அதெல்லாம் செலவு எல்லாம் இருக்கும். நீங்க 15000 குடுங்க, அவர் எதுவும் சொல்ல மாட்டாரு. ஏன் வாய வச்சுட்டு கம்மனு இருக்க மாட்டியா? நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் வாடகை இவ்வளவு கேப்போன்னு, நீ என்ன மூக்கம் நினைச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க பாருங்க,
கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம உதவுறோமா இல்லையான்னு கடவுள் நம்மளை சோதிச்சு பார்ப்பாரு. இந்த மாதிரி நேரத்தில் கூட நம்ம பாட்டுக்கு கணக்கு பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கும் அதே ஒரு நிலைமை தான். அது இன்னைக்கு அவங்களுக்கு நடக்கலாம், நாளைக்கு அது நமக்கும் கூட வரலாம். அதனால ரொம்ப இதெல்லாம் பண்ணாதீங்க. கிழவிக்கு வயசானாலே புத்தி மழுங்கி போயிரும் போ. ஆமா, நான் கிழவி, இவங்க குமரன். கண்ணாடி எடுத்து பாருங்க, முடியெல்லாம் வழுக்க விழுந்து இருக்கிற முடியும் நரைச்சு போச்சு. பஞ்சு மண்ட மண்டையா போயிட்டு என்ன வீட்டு பக்கமே வரமாட்டிக்கிற, அங்கேயே இருந்த அங்கேயேதான் இருக்கிறதா, வீட இங்க மறந்துடுறதா? ஐயோ, அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல பெரியம்மா, வீட்லயே நேரம் சரியா இருக்கும். அதுவும் இல்லாம உங்க பேரனை பத்தி உங்களுக்கே தெரியாதா? சரியான சுட்டி, அவனை அடக்கிறதுக்குள்ள போதும் போது நான் எழுது. வீட்டுக்கெல்லாம் தூக்கிட்டு வரலாம் இல்ல, நாங்க சும்மா தானே இருக்கோம். சரி பெரியம்மா, தூக்கிட்டு வரேன். சரி சரிம்மா. இங்க வெளியே கிளம்பிட்டீங்க போல. ஆமாம்மா, வீட்டுல இருந்த கடுகும் உளுந்து பருப்பும் இல்ல, அதான் சரி தாளிக்கணும் குழம்பு, அதான் சரி போய் வாங்கிட்டு வருவோன்னு போறேன். இதான் உங்க பெரியப்பா தான் வெளியே போயிட்டாரு. ம், சரிங்க பெரியம்மா. சரி பாத்து போமா, நான் அதை போயிட்டு வரேன். ம், சரி பெரியம்மா. ஒரு காலத்துல நான் இவங்களை பார்த்தும் அந்த மகா பொண்ணை பார்த்து எவ்வளவு புறமப்பட்டேன். நமக்கு ஒரு அப்பா இருந்தா நம்மளும் இப்படி தோல் மேல கை போட்டு போட்டோ எடுக்கலாம் வைக்கலாம்னு. ஆனா இன்னைக்கு அத்தனை பேர் இருந்தும் அனாத மாதிரி இருக்காரு. ச்சே, ஒரு எவ்வளவு பெரிய கொடுமை இதெல்லாம். ரொம்ப சூடா இருக்கா? ஒரு மாசம் ஆனாலும் பரவாயில்லே, உங்களுக்கு நல்லா ஆக்கி விட்டு தான் என் மறுவேளை நான் பாப்பேன். அம்மா, வாமா வா. என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? என்னடி பண்ணிட்டு இருக்கேன், உடம்பு முடியாதவரு, அதான் சரி தண்ணி காய வச்சேன், குளிப்பாட்டி விட்டு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போலான்னு. எதுக்குமா தேவையில்லாத வேலை பாத்துட்டு இருக்கீங்க? அத்தை என்ன சொன்னாங்கன்னு மறந்துட்டீங்களா? என்னடி பேசிட்டு இருக்க, அதுக்குன்னு இவங்களை என்ன அப்படியே விட முடியுமா? மா, என்ன சொன்னாங்க அத்தை? இவர் மட்டும் வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா உங்களோட வரவும் வேணான்னு சொன்னாங்கல்ல. உங்களுக்கு இவரு தான் முக்கியம். அப்ப அவங்க முக்கியம் இல்ல, என் குடும்பம் உங்களுக்கு முக்கியம் இல்ல, அப்படிதானே? என் வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல. என்னடி இப்படி பேசிட்டு இருக்க? வேற எப்படி பேசுவாங்க? இந்த மனுஷன் எந்த அளவுக்கு ஆட்டம் போட்டிருக்காருன்னு எல்லாம் மறந்துட்டியா? ஒன்னும் இல்லாதவங்கன்னு நம்மளையே எத்தனையோ தடவை இலக்கரமா பேசியிருக்காரு. அப்படியாப்பட்டவர் படுத்தா என்ன, செத்தா நமக்கு என்ன? என்ன சின்ன வார்த்தை பேசிட்டு இருக்க நீ? பேசட்டும், கொஞ்சம் நெஞ்சு பாவமா. ஏய், பழச என்னைக்கு மறந்துடாத. நம்ம ஒண்ணும் பிறக்கும் போதே கோடீஸ்வரங்களா பிறக்கல, அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்க. இல்லாத பட்டவங்க தான். உங்க அப்பா இப்படி படுத்த படுக்கையா இருக்கும் போது எத்தனை நாள் நம்ம பாதுகாக்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்போம். இன்னைக்கு அதே கஷ்டத்தை இவர் படுறாரு. எதுவும் பாத்துட்டு பாக்காதமே இருக்க முடியுமா? இவங்க இந்த வீட்டுக்கு பால் காய்ச்ச வரலன்னா உனக்கு இந்த வாழ்க்கை தான் கிடைச்சிருக்குமா? சொல்லு பாப்பா. அப்போ உங்களுக்கு இவங்க தானே முக்கியம், என் வாழ்க்கை உங்களுக்கு முக்கியம் இல்ல, அப்படிதானம்மா?
அக்கா கம்மன் இருக்கா? நான் போயிடுறேன், நீங்க எல்லாம் சந்தோஷமா இருங்க. என்னால எதுக்கு உங்களுக்கு பிரச்சனை? இங்க பாரு, புதுசு வந்துருச்சுன்னு பழச என்னைக்கு மறந்துடாத. பழசுதான் எனக்கும் நமக்கு சோறு போடும். இன்னைக்கு நமக்கு காசு பணம் இருக்குன்னு இவங்களை இலக்கரமா நினைச்சோன்னு வச்சுக்க, பிற்காலத்துல நமக்கு இதே கதிதான். என்னமோ பண்ணுங்கம்மா, நான் போறேன். இனிமே என் வீட்டு பக்கமும் வராதீங்க, நானும் வரமாட்டேன். அக்கா என்னக்கா அம்மா பிசினஸ் நீ கோச்சிட்டு போற? விடியா பாத்துக்கலாம். ஆமா ஆமா, வசமா சிக்கலாம். எப்படியோ நான் கூட நினைச்சேன் சார் என்னதான் பாத்துட்டாரு போலன்னு நினைச்சோம். எனக்கு பயம் வேற. அப்படியே எந்திரிச்சோறேன். எங்க நீ எந்திரிக்கிற? நீ உக்காரு, உன்னை பின்னாடி நிக்கிறல, நீ எந்திரிடா அப்படி. நாங்க பாரு, அப்பதான் உசுரே வந்துச்சு, இல்லைன்னா நானும் மாட்டிருப்பேன். ஏய் பூவிலி, ஏய் உன்னதாண்டி என்னத்தனை யோசிச்சுட்டு இருக்க? என்ன உங்க தாத்தாவை கூப்பிட்டோம், என்னடி யோசிச்சுட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல. ஏய் ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்லன்னு நீ பாட்டி சிரிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? யாராவது ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்களாடி? நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் கிடையாது, இது வேற விஷயம். அப்புறம் என்னடி கல்யாணம் எதுவும் வீட்டுல மாப்பிள்ள எதுவும் பாத்துட்டாங்களா? உங்களுக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? எப்படி எப்படியோ தெரியுது, ஆனா அப்படிதான் வாயில வர மாட்டேங்குது. ஒரு பொண்ணு தனியா சிரிச்சா, அதுவும் கூட்டத்துக்கு நடுவுல தனியா சிரிச்சா, ஏதோ இருக்குன்னு தானே அர்த்தம். சொல்லு சொல்லு, அது யாருன்னு சொல்லு. அதுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனா என்னடி கை காலே இல்லாத அளவுக்கு உன்னை போய் காதலிக்கிற? ஒண்ணும் கிடையாது. அப்ப என்னன்னு சொல்லு. கூடிய சீக்கிரம் நான் சொல்றேன். ஏ அவ்ளோ நாளெல்லாம் எங்களுக்கு சர்ப்ரைஸ் தாங்காது, மண்டை வெடிச்சிரும். நீ இப்பயே சொல்லு. கூடிய சீக்கிரம் நீங்க என் வீட்டுக்கு வர வேண்டியது இருக்கு. நம்ம கேங்லயே நம்ம சந்தியாவுக்கு தான் வீட்டுல மாப்பிள்ள பாக்குறேன் மாப்பிள்ள பாக்குறேன்னு சொல்லுவாங்க. உனக்கு என்னடி மாப்பிள்ள வீடு வருதா? நான் வேற ரொம்ப அழகா இருக்கேன், வர மாப்பிள்ள உன்னைய பார்க்காம என்னைய பார்த்து என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டோம், அப்புறம் என்னைய கட்டிக்கிறேன்னு சொல்லிருவாங்களே, அதனால நான் வரலடி. எங்கயோ கேள்விப்பட்ட பேராத்தான் இருக்கு. எல்லாம் கேள்விப்பட்ட பேர் தான். எனக்கு அவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பா கிட்ட தம்பி சொல்லணும், ஆனா பயமா இருக்கு. விழி அப்பா ஒத்துப்பாரு. நான் ஏதாவது பேசி கன்வின்ஸ் பண்ண வேண்டியதான். ஏய் ஒரே ஒரு விஷயம்டி, நீ பொண்ணு பார்த்தது அவங்களுக்கும் தெரியுமா இவங்களுக்கும் தெரியும்? ரெண்டு பேருக்குமே தெரியாது. என் மனசுக்கு தோணுச்சு, அவங்களோட கதையெல்லாம் கேட்டோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுடி. அவங்க எனக்கு அம்மாவா கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு அப்புறம் அப்பாவை அவங்க ரொம்ப நல்லா பாத்துப்பாங்கன்னு எனக்கு தோணுதுடி. இன்னைக்கு காலையில நாங்க ரெண்டு பேரும் கிளம்பினோமா, கிளம்பினோனையும் சீக்கிரம் ஓடி வந்து எங்க ரெண்டு பேருக்கு சாப்பாடுலாம் கட்டி கொண்டு வந்தாங்க தெரியுமா? இதெல்லாம் எங்க அம்மா கூட தாண்டி செய்வாங்க. ஆமாண்டி, நம்ம பெத்தவங்க செய்யறதுக்கும் நமக்கு வேலை செய்யறவங்க நம்ம மேல உரிமை எடுத்து செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. அப்பா எனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு, நான் காலேஜ் முடிச்ச உடனேயுமே. அப்படி இருக்கும்போது அவரை நான் தனியா எப்படி விட்டுட்டு போக முடியும்? அவருக்கு ஒரு பாதுகாப்பை நான் தேடி வச்சுட்டு தானே போகணும். நீ இப்படி கவலைப்படுற அளவுனா எதுக்கு நீ வேற வீட்டுக்கு போனோம்? மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு இங்க வந்து இருக்க வேண்டியதானே? லூசு மாதிரி பேசாத. அப்பாவுக்கு ஒரு துணை வேணும். வாழ்ற வயசுல அவர் தனியா இருக்கிறது அது எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். ஆனா பூவிலி, நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன், கல்யாணத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட எல்லாம் அன்பா தான் இருப்பாங்க. கல்யாணம்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோவே, அவங்க எப்படி நடந்துப்பாங்கன்னு தெரியாதுல்ல. ஏய் அவங்க கதையெல்லாம் கேட்டா நீ அப்பெல்லாம் சொல்ல மாட்டேடி. யாரையுமே இந்த காலத்துல நம்ப முடியாது. ஏய் இவங்களை நம்பலாண்டி. இங்க பாரு, அவங்க உங்களுக்கு ஒரு புள்ளன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கவே, அப்புறம் உன்னைய துரத்தி விட்டுருவாங்க. அதனால இப்போதைக்கு இத பத்தி எல்லாம் யோசிக்காத, இத பத்தி நீ பெருசா இஷ்யூவாவே எடுத்துக்காத. இங்க பாரு, நான் அவங்கள பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அப்பாவுக்கு கட்டி வைக்கணும்னே நான் நினைச்சேன். நான் அந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா அப்பா சந்தோஷமா இருக்கணும்டி. ஏன்னா அம்மா போனதுக்கு அப்புறம் அப்பா ஒவ்வொரு நாளும் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி அம்மா போட்டோ பார்த்தா அழுவாங்க. என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்ட பிள்ளையோட அப்படின்னு. அதனாலதாண்டி சொல்றேன், அப்பாவுக்கு ஒரு துணை வேணும். நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம நிரஞ்சனையே எடுத்துக்கோ. அவங்க அப்பா அவங்க அம்மா இறந்த உடனே ஒரு கல்யாணத்தை பண்ணாரு, இப்ப ஏகப்பட்ட பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு. அந்த மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாதுடி. என் அப்பா சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்டி. அப்புறம் விருப்பம்டி, நான் சொல்றத சொல்லிட்டேன்.